ஜாதி மல்லி நித்திய மல்லி. இது செவ்வாழை, இதிலிருந்து வருது, பூமியிலிருந்து வருது. இது செவ்வாழை நல்லா வைரமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அது வந்து தார் போட்டுரும். செவ்வாழை இது. ஸோ நமக்கு எவ்வளவுதான் டென்ஷனாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த பூக்களும் அந்த மரங்களும் அந்த செடிகளையும் பார்க்குறப்போ என்னமோ நம்ம வளர்க்குற குழந்தைங்க மாதிரியே நமக்கு பாசமாக இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். நானும் அதை வந்து ஹாப்பியாக வளர்க்குறதுனால நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நல்ல ஸ்டார் ஸ்டாராக சூப்பராக அந்த ஜாதி மல்லி நித்திய மல்லி வந்து நல்ல பூக்களை கொடுக்கும். இதில் வந்து கனகாம்பரம், ஆரஞ்சு கலர் கனகாம்பரம், ரோஜா, ஒரு ஓமவல்லி, எப்பூரமே துளசி. அன்பான அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனல் சப்ஸ்கிரைபர்கள், வியூவர்ஸ், லைக் பண்ணுறவங்க, கமெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு புதிய தகவலை உங்களுக்கு தருவதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு அளிக்கிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு தடவை வந்து மாடித்தோட்டம், செடிகள் அதெல்லாம் வளர்ப்பது பற்றி ஒரு சிறிய தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பையும் மீண்டும் அந்த தோட்டத்தை பற்றிய சில செய்திகள் தான். அதாவது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை, அதுவும் எங்கள் ஏரியா எங்கள் பக்கம் வந்து நல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின் நிறையா இருக்கனால நான் வந்து கொஞ்சம் இந்த வாசலில் பறவைகளுக்காக சில தானியங்கள், கம்பு, கேப்பத்தின அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வாங்கி அப்பப்போ ஒரு ஒன்ஸ் இன் டூ டேஸு த்ரீ டேஸு ஒரு பிளேட்டில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வாலில் வச்சுட்டேன்னா இந்த காடை பறவை, குருவி, குட்டி குருவி, அந்த காக்கா எல்லாமே அணிலேருந்து எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுக்கும். தட்டு காலி பண்ணிடும். கொஞ்சம் நான் கவனிக்க விட்டேன்னா தட்டு பாவம் காலியாக இருக்கும். திருப்பி மறுநாள் ரீஃபில் பண்ணி அதுக்கு வந்து நல்லா போட்டு விட்டுருவேன். அந்த தீனை கம்பு வந்து ஒரு ஒரு தடவை வந்து இந்த மழையில் வந்து நல்லா நனைஞ்சதுனால அதை தூக்கி நான் அந்த இதை மற்ற செடிகள் வச்சிருக்கிற இதில் அதை கொட்டி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பு சோளம் வந்து நல்லா க்ரோ ஆகி நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த தட்டாம்பயிறு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இது போட்ட உடனேயே நல்லா பிடிச்சிக்குது மண். எந்த மண்ணாக இருந்தாலும் அது சரியாயிடுது. அதே மாதிரி இப்போ இந்த தை மாதம்னால வாசலில் வந்து கொஞ்சம் எனக்கு செம்மண் கிடைக்கிது, ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ரோஜா செடி, வெத்தலை செடி, இந்த மாதிரி பயிர்கள் இருக்கிற அந்த செடி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு கப் அளவுக்கு நம்ம போட்டு விட்டோம்னா அந்த செம்மண் சேர சேர நல்ல செடிகளுக்கு உரம் வந்து நல்லா கொடுக்கும். ஏற்கனவே இருக்கிற அந்த சாயிலோடு சேர்த்து நம்ம வார வாரம் கொஞ்சம் இந்த உரம் மாதிரி கழனி தண்ணி கொஞ்சம், இந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் வாழைப்பழம் நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆனால் கூட அதையும் அந்த தண்ணியிலே போட்டு நல்லா ஊற வச்சுருவேன். இதெல்லாமே கொஞ்சம் சேர்த்து 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 வார வாரம் ஒரு தடவை, வார வாரம் ஒரு தடவை ஒரு டானிக் மாதிரி அது கொடுத்துட்டு, இந்த ஈவன் அந்த எலுமிச்சன் தோல், அந்த ஆரஞ்சு பழத்தோல் எல்லாமே ஒரு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதில் எடுத்து எடுத்து நான் போட்டுருவேன். அதே மாதிரி அந்த கழனி தண்ணி ஒன்ஸ் இன் டூ டேஸ், ஒன்ஸ் இன் டூ டேஸ் கொண்டு போய் கொண்டு போய் கரெக்டாக எந்தெந்த செடிக்கு விட்டுருக்கோம் விடலை அப்படிங்கிறத பார்த்து அது அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது கொடுக்குறப்போ அதுக்கு அந்த பசுமைத்தன்மை மாறாமல் நல்லா அது வந்து வேர் பிடிச்சிக்குது, நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது. அதே மாதிரி எனக்கு ஓமவல்லி வந்து இந்த தண்ணி ஊற்றுறதுனால நல்லாவே க்ரோ ஆகுது. ஓமவல்லி வந்து ஒரு சின்ன குச்சி வச்சாலே வந்துடும். அதுக்கு நல்ல சீசன் இப்போ நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. நம்ம கொடுக்குற அந்த உரம் வந்து நல்லா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நல்ல பச்சை பசேர்னு ஓமவல்லி வந்து நல்ல விழுப்புரம். துளசிக்கும் நல்ல ஒரு சீசனாக இருக்குது. கருந்துளசி வச்சுருக்கேன், ராமர் துளசி, கிருஷ்ண துளசி ரெண்டுமே இருக்குது. அதுக்கு வந்து இந்த சீசன் வந்து அவ்வளோ உதவியாக இருக்குது. நித்திய கல்யாணி இருக்குது, அந்த நித்திய கல்யாணியும் உங்களுக்கு நல்ல பிக்கப் ஆகி நல்லா வருது. அப்புறம் அந்த கேக்டஸ்னு ஒரு முண்டு மாதிரி இருக்கிற அந்த கேக்டஸ் வெரைட்டி வச்சுருக்கேன், அதுவும் நல்லா இருக்குது. பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த கேக்டஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் வரும். அது பார்க்கவே அழகாக இருக்கும். அது வாடுறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும்.
சீக்கிரமாக அது வாடிடாது, நல்ல வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி மணி பிளான்ட் சொல்லுங்கள், மணி பிளான்ட் வந்து அதில் இந்த ஒரு கணு இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி பாட்டிலில் தண்ணியில் போட்டு நம்ம டிராயிங் ஹாலில் நம்ம வைக்கலாம் அழகுக்கு. அதே மாதிரி எங்கே வேணால் நம்ம டெக்கரேஷனுக்கு மணி பிளான்ட்டை வந்து அந்த கணுவோடு சேர்த்து எடுத்து வச்சோம்னா தானாகவே தண்ணியில் வந்து வேர் விட ஆரம்பித்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு. அதனுடைய லீஃப் வந்து நல்ல உரம் கொடுக்க கொடுக்க பெரிய பெரிய லீவ்ஸாக வருது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளே கஷ்டப்பட்டு அதை வளர்க்குறப்போ ரொம்ப நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக எனக்கு வந்து சேருதோ சேரலையோ, சளி பிடிக்கும், நமக்கு கால் குடைச்சல் இருக்கும், அதெல்லாம் போக அந்த செடிகளுக்கு ஆனந்தமாக அது வந்து அந்த மழையை வந்து அனுபவிக்குது. நம்ம வந்து ஊட்டியில் இருக்கோமா இல்லை நம்ம ஊரில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தத்தில் நம்ம வந்து அந்த மழையை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இந்த ஒரு சீசன் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கிறதே நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி சீசன், பெங்களூரில் இருக்கிறவங்க, ஒசூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி சீசனுங்கிறப்போ உண்மையிலேயே தே ஆர் கிஃப்டட். வெயில் நமக்கு தேவை தான், வெயில் வந்து விட்டமின் டி நமக்கு வந்து தேவை தான். ஆனாலும் இந்த சீசன் வந்து பழகி போயிட்டுன்னா உண்மையிலே அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வார்மப் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம ஏதானும் அந்த ஹீட்டிங் இது வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். ஹீட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த ஃபுட் ஐட்டம், அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட அந்த சூழ்நிலைகள் நம்ம வந்து மாற்றிப்போம். ஸோ அந்த கிளைமேட்டு இப்போ வந்து இந்த கொரோனா பீரியடில் இந்த என்ன அது கிளைமேட்டோட மாற்றங்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு உபயோகத்தை கொடுக்குது. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து போரில் வந்து தண்ணி ரொம்ப இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த மழை சீசனில் ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் எங்களுக்கு நல்லாவே தண்ணி வந்து பிக்கப் ஆகுது. ஒரு 3 குடம் 4 குடம் தான் எங்களுக்கு வரும். இப்போ வந்து நல்லாவே 1/2 தொட்டி 3/4 தொட்டிக்கு மேலேயே எங்களுக்கு ஃபில்லப் ஆகுது. ஸோ மழை வந்து எங்களுக்கு நன்மை தான் செய்யுது. இந்த மழையை வரவேற்கிறோம். மழையினால் எத்தனையோ உதவிகள் புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குது. அதில் இன்னைக்கு என்னுடைய மாடியில் இருக்கிற பயிர்களும் கீழே வச்சிருக்கிற அந்த செடி கொடிகளும் நல்ல பசு பசுன்னு எனக்கு வளர்றது வந்து மிகவும் ஆனந்தமாக இருக்குது. இதை நான் பிக்சர்ஸ்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன மழை பெய்ஞ்சாலும் கூட நம்ம அந்த காய்கறி அந்த இது காய்கறியை வந்து கழிவுகள் வந்து நம்ம வந்து உரமாக போடுறதும், இந்த மாதிரி கடலை பின்னாக்கு எள்ளு பின்னாக்கு இதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதை கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நம்ம வார வாரம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கோமியமும் மாட்டு சாணமும் எடுத்து வச்சு அதையும் தண்ணியில் நல்லா கரைச்சி ஒரு ஒரு கப்பு ஊற்றினோம்னா தேவையில்லாத பூச்சி தொல்லை இதெல்லாம் வராது. வேப்பம் இலை நிறையா கிடச்சா அதை நல்லா தண்ணியில் கரைச்சி அதை வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தெளித்து விட்டுலாம். வேப்பம் இலை நிறைய இலை கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு மிக்சியில் கூட அரைச்சி நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு சின்ன கப்பு கப்பாக எல்லா செடிகளுக்கும் ஷேர் பண்ணோம்னா அந்த இது வந்து வேர்கள்லையோ அந்த இலையிலையோ பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த செடிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, செம்பருத்தி எனக்கு 4-5 வெரைட்டி இருக்குது, அதே மாதிரி அரளி 4-5 வெரைட்டி இருக்குது, எல்லாமே இப்போ பூக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, பட்ரோஸ் கலர் செம்பருத்தி, பிங்க்கு கலர், ஒயிட் கலர், நார்மல் ரெட்டு, எல்லாமே 5-6 வெரைட்டி செம்பருத்தி இருக்குது. அது மாதிரி அரளியில் வந்து லைட் பிங்க்கு அந்த பட்ரோஸ் கலரு, நார்மல் அந்த ரெட் கலர், எல்லாமே அரளியிலையும் எல்லாமே இந்த மழைக்கு வந்து சந்தோஷமாக தலைதூக்கி நல்லா பிக்கப் ஆகுது. கொய்யா இருக்குது எனக்கு. அப்புறம் வாதாமரம், அதையும் கொண்டு போய் ஒரு பெரிய பேரலில் வச்சு மாடியில் வச்சுட்டேன், அதுவும் கொஞ்சம் நல்லா தழைக்க ஆரம்பிச்சிருச்சு. லெமன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பிக்கப் ஆகுது. சோளம், கம்பு, திணை இதெல்லாம் வந்து அது கூடயே ஊடு பயிராக கூட போட்டிருக்கிறதுனால அதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு மனசில் பட்டது, அதனால் உங்களோட சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன லெவலில் அந்த மாடித்தோட்டமோ வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல செடிகளை வளர்க்க ஆரம்பித்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் இன்னும் காய்கறிகள் எல்லாம் வர துவர அதெல்லாம் நமக்கு கிடைச்சா கூட இன்னும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலுமே யோசிக்க வேண்டாம், சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற டப்பா
அல்லது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு 10-500 செலவு பண்ணி கூட கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி செடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது உண்மையிலேயே நமக்கு பரம திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கும். யாராக இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம வீட்டு காய்கறிகளை நம்ம எடுக்கிறப்போ நமக்கு ஆர்கானிக்காக நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான தகவல் உங்களோட பகிர்ந்ததுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். எப்பையும் போல் வழக்கம் போல் உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அமைக்கினீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்லையும் உங்கள் லேப்டாப்லேயும் தானாகவே வந்துடும். அதனால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எனக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க. மேலும் நல்ல நல்ல புதிய தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவை பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் பல வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்க வளமுடன். நன்றி. மருதாணி நல்ல செழிப்பாக இருக்குது. மருதாணி கருவேப்பில இல்லை பெரிய மரம் தொட்டியில் வச்சது, இந்த மாதிரி தொட்டியில் நித்திய கல்யாணி கருவேப்பில இந்த கேக்டஸ் வெரைட்டி அந்த முந்து மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கேக்டஸ் வெரைட்டி நல்ல சூப்பராக இருக்கும். ஃப்ளவர் செம்பருத்தி மணி பிளான்ட்டு குப்பை மேனியும் கூடயே வளருது. டேபிள் ரோஸு ஓமவல்லி எல்லாமே ஓமவல்லி. இது தென்னை தொட்டிலேயே தென்னை வளருது. வெற்றிலை இப்போதான் நல்ல அதுக்கு சீசன் நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால வெற்றிலை வந்து நல்ல பெரிய பெரிய இலையாக வருது. கொழுந்து விட்டுக்கு பாருங்க. இது கிருஷ்ண துளசி கருந்துளசி சொல்கிறோம் இல்லையா, அந்த இது கிருஷ்ண துளசி நல்ல ஹைட்டு. இது தொட்டிலே வேப்ப மரம் சின்னதாக. ஒரு அவசரத்துக்கு மருந்துக்கு எல்லாத்துக்குமே வேப்ப இலை வந்து தேவைப்படுது. அதுலேயே ஒரு மணி பிளான்ட்டு மணி பிளான் கட் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்ன கண்டாக நம்ம வச்சுக்கிட்டே வரலாம். நல்லா அது எங்கே வேணால் பிடிச்சிக்கும் மணி பிளான்ட்டு. அப்புறமே குண்டு மிளகா ஓமவல்லி குண்டு மிளகா ரெண்டுமே ஒரே தொட்டியில் இருக்குது. வெண்டைக்காய் ஒன்றே ஒன்று வருது. வந்து அரளி டபுள் கலர் உள்ளது அரளி. இது வந்து முள்ளு முருங்கை. முள்ளு முருங்கை வந்து விதை போட்டது இந்த தொட்டியில் வருது. இது நீட்ட மிளகா நீள மிளகாய்